بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم وبعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي على وتر رلالنم نغير الله أن بدون ما هي يلام الله الله من ترنامه بوتي آرام سيخنري கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரஹீமா தவா நிலையத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் மரணத்துக்கு பின்னால் மனிதனின் நிலை என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்த ஒரு சிலவற்றை உங்களோடு பகிர்ந்துவிட்டு செல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நடையார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவதாக இந்த மாநாட்டுக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய சகோதரர்களாகிய நாங்கள், அது உலமாக்களாக இருந்தாலும் சரி அல்லது இந்த மாநாட்டிலிருந்து பிரயோசனமடைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு வந்திருக்கக்கூடிய பொதுமக்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து எங்களது எண்ணங்களை முதற்கண் தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக, அல்லாஹுடைய மார்க்கத்திலிருந்து ஒரு சிலவற்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துக்காக நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றோம். இது தவிர வேற எந்த நோக்கமும் எங்களுக்கு கிடையாது என்ற உறுதியான ஒரு எண்ணத்தை எங்களுக்குள்ளே வரவழைத்துக் கொண்டவர்களாக இந்த மாநாட்டுடைய முதலாவது சொற்பொழிவை ஆரம்பிக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹினுடையார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்திலே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட அந்த வாழ்நாளிலே எப்பொழுதாவது ஒரு நாளைக்கு அவன் மரணத்தை அடைந்துதான் ஆக வேண்டும் என்பதனை இன்றைக்கு உலகில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எந்த ஒரு பாகுபாடுமின்றி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. யாராவது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மரணத்தை மறந்து அல்லது மரணம் என்பது ஒன்று கிடையாது, அப்படி ஒன்று வராது, நான் இந்த உலகத்திலே அப்படியே தொடர்ந்தேர்ச்சியாக இருப்பதற்கு நான் வந்திருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை நாங்கள் பார்த்தால், நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து அவனுக்கு சொல்லுவோம், இவன் ஒரு பைத்தியக்காரன், மரணம் இல்லை என்று சொல்கிறான், மௌத்து இல்லை என்று சொல்கிறான் என்று சொல்லி இந்த உலகமே அவனை பார்த்து ஒரு பைத்தியக்காரனாக சித்தரிக்கும். அப்படி இன்றைக்கு அந்த அளவுக்கு முழு உலகமுமே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய எந்த பெரிய மகானாக இருந்தாலும் சரி, எந்த பெரிய வல்லரசுகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு கருத்து தான், மரணம் என்பது மனிதனுக்கு நிகழ்ந்தாகும். இது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தாக இருந்தாலும் கூட, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களாகிய நாங்கள் இதனை சாதாரண மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதை போன்று இல்லாமல் அதைவிட ஒரு படி மேலேறி மரணம் என்பது ஒரு மூமினுக்கு ஒரு அதாவது எப்பொழுதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக, ஒரு மூமின் மரணத்தை எப்பொழுதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவனாக,
அந்த மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை பற்றி சிந்திக்கக்கூடியவனாக ஒரு மூமினுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்கும் பெருமாதிக்குரியவர்களே, மற்ற மக்களை பொறுத்தவரையில் மரணம் ஒன்று வரும் தான், அது வார நேரத்துக்கு பார்த்து கொள்ளலாம், மௌத்து மரணம் வரத்தான் செய்யும் என்று வெறுமனே அவர்கள் அப்படியே நம்பிவிட்டு சென்றாலும் கூட ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அப்படி நம்ப முடியாது. ஒரு முஸ்லீம் எப்படி நம்ப வேண்டும், மரணம் என்பது எனக்கு வரும், அதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கின்றது, அதற்கு பின்னால் அல்லாஹ் என்னை மீண்டும் என்னை கபர்களிலிருந்து எழுப்புவான், எழுப்பி என்னை விசாரிப்பான், அங்கே சொர்க்கம் இருக்கின்றது, அங்கே நரகம் இருக்கின்றது என்பதையெல்லாம் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையிலே கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே. அதனையெல்லாம் ஏற்று நாங்கள் எங்களது வாழ்க்கையை சீர்படுத்த முயற்சிக்கும் போதுதான் உண்மையான மூமினாக, அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட மூமினாக, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு மூமினாக எங்களால் வாழ முடியும். எனவே தான் கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, ஒரு முஸ்லீம் ஈமான் கொள்ள வேண்டிய, ஒரு முஸ்லீம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயங்களில் 6 விடயங்கள். நாங்கள் எல்லோரும் சின்ன வயதில் அல் குர்ஆன் மதரசாவுக்கு சென்று குர்ஆன் ஓதுவதற்கு கற்றுக்கொள்கின்ற அந்த நேரங்களில் நாங்கள் கற்றிருப்போம். ஆமன்து பில்லாஹி வமலாஇகதிஹி வகுதுபிஹி வரசூலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ர் கைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நாங்கள் எல்லோருமே கற்றிருக்கக்கூடிய அதாவது 6 விடயங்களை ஒரு மூமினை பொறுத்தவரையில் ஈமான் கொண்டாக வேண்டும், ஒரு முஸ்லீம் நம்பிக்கை கொண்டாக வேண்டும். அல்லாஹ்வை கொண்டு அவனது மலக்குமார்களை வேதங்களை நபிமார்களை இப்படி ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களில் மிக முக்கியமானதான் மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டாக வேண்டும். மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, மரணத்தோட இந்த உலக வாழ்க்கை முடிவது கிடையாது என்ற மரணத்தை எல்லா மக்களும் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்பதனை மூமின்கள் மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்ள முடியும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், மரணத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, அந்த வாழ்க்கை ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையாக, ஒரு இன்பகரமான ஒரு வாழ்க்கையாக, கண்ணியமான ஒரு வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவன் ஒரு மோமினாகத்தான் இருக்க வேண்டும். எனவேதான் ஒரு மோமினை பொறுத்தவரையில தன்னை முஸ்லீம் என்று இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தக்கூடியவனை பொறுத்தவரையில அவன் கட்டாயமாக செய்தாக வேண்டிய ஒரு விஷயம்தான், கட்டாயமாக நம்பிக்கை கொண்டாக வேண்டிய ஒரு விஷயம்தான் மறுமை நாளை கொண்டு அவன் ஈமான் கொண்டாக வேண்டும். மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டாக வேண்டும். மறுமை என்று ஒன்று இருக்கின்றது, அதிலே கேள்வி கணக்கு இருக்கின்றது, சுவர்க்க நரகம் இருக்கின்றது என்று ஒரு மோமின் ஈமான் கொண்டாக வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் சிறு பிராயத்திலிருந்தே படித்து வைத்திருக்கின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, இப்படி நாங்கள் அறிந்து வைத்திருந்தாலும் கூட மனிதர்கள் என்ற வகையில் அவ்வப்போது மறதி உடையவர்கள் என்ற வகையில் நாங்கள் அடிக்கடி மறந்து விடுகின்றோம். மறுமையை எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனை பொறுத்தவரையில் மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை எப்பொழுதுமே மீட்டி பார்க்கக்கூடிய ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவனது வாழ்க்கை எப்பொழுதுமே மறுமைக்கான நகர்வாகத்தான் இருக்கும். உலகத்துக்காக, உலக இன்பங்களுக்காக, உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளை, உலகத்தில் இருக்கக்கூடிய சொற்ப இன்பங்களை அடைந்து கொள்வதற்காக வேண்டி இல்லாமல் எப்பொழுதுமே மறுமைக்காக அவனுடைய நகர்வு இருந்து கொண்டிருக்கும். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, அப்படியான ஒரு நகர்வை நோக்கி, அப்படியான ஒரு பயணத்தை நானும் நீங்களும் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த தலைப்பு அடிக்கடி எமது சமுதாயத்துக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை பொறுத்தவரையில் அதனை நாங்கள் 2 கட்டமாக பிரித்து நோக்கலாம். மனிதனுடைய மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை பொறுத்தவரையில் 2 கட்டமாக பிரித்து நோக்கலாம். இதில் முதலாவது கட்டம்தான் கபருடைய வாழ்க்கை. கபருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பகுதி, இதனை ஹயாத்துல் பர்சக் சொல்லுவார்கள். அதாவது இந்த உலகத்துக்கும் அந்த கபருக்கும் இடையில திரையிடப்பட்ட ஒரு வாழ்க்கை, திரையிடப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அந்த கபருடைய வாழ்க்கை. இது முதலாவது கட்ட வாழ்க்கை. அடுத்ததாக கபரிலிருந்து எழுப்பப்பட்டு இந்த உலகமெல்லாம் அழிக்கப்பட்டு மறுமையுடைய நாள் அந்த உருவானதற்கு பின்னால் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களை, இந்த உலகத்தில் வாழ்ந்த மக்கள் அனைவரையும் எழுப்பி விசாரித்து அதற்கு பின்னால் சுவர்க்கம் நரகம் என்று தீர்ப்பளிக்கக்கூடிய அந்த நாள் மறுமையுடைய நாள். அதற்கு பின்னால் அந்த மறுமையுடைய அந்த காலப்பகுதி அப்படியே தொடர்ந்து தேர்ச்சியாக முடிவே இல்லாமல் ஒன்று சுவர்க்கத்திலோ அல்லது நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை,
கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, இப்படி இரண்டு பிரிவாக இந்த மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை எங்களால் பிரித்து நோக்க முடியும். கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த இரண்டு பிரிவையையும் இரண்டு வாழ்க்கையையும் முழுமையாக இந்த இடத்துல ஞாபகப்படுத்துவேன் சொன்னால் எனக்கு வழங்கப்பட்ட நேரம் போதாது என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த ஒவ்வொரு கட்டங்களையும் மணித்தியால கணக்கில் எங்களை விட சிறந்த மார்க்க அறிஞர்கள் நல்ல முறையில் ஆராய்ச்சி செய்து மணித்தியால கணக்கில் பல பாகங்களாக இந்த மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை எங்களுக்கு பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். என்றாலும் எனக்கு எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு சில விடயங்களை இந்த இடத்துல ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ் நடையார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவதாக இந்த மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய கபருடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்கொள்ளோம் சொன்னால் இது எந்த கட்டத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு ஆரம்பிக்குது என்று கேட்டால், ஒரு மனிதனுடைய உயிரை எடுப்பதற்காக அல்லாஹுவால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மலக்குல் மவுத் எப்பொழுது அவனிடம் வருகின்றாரோ அந்த நேரத்திலிருந்து அவனுடைய அதாவது அந்த மலக்குல் மவுத் வந்து அவனுடைய உயிரை கைப்பற்றிய நேரத்திலிருந்து அவனுடைய பர்சகுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கின்றது. மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய முதலாவது வாழ்க்கை பர்சகுடைய வாழ்க்கை. இரண்டாவது வாழ்க்கை தான் மறுமை வாழ்க்கை. மறுமையில் சுவர்க்கத்தில் நரகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை. இவனுடைய முதலாவது வாழ்க்கை எப்பொழுது ஆரம்பிக்கின்றது? ஒரு மனிதனுடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு பொறுப்பான அந்த மலக்கு வந்து அந்த ரூஹை எடுத்ததற்கு பின்னால் அவனுடைய முதலாவது வாழ்க்கை ஆரம்பிக்கின்றது. கண்ணியத்துக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ்வின் நடையார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு ஜனாசாவிலே கலந்து கொள்கிறார்கள். கலந்து கொண்டு விட்டு அந்த ஜனாசாவை உடைய நல்லடக்கத்தை செய்துவிட்டு அந்த ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் அந்த கபருக்கு பக்கத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே உட்கார்ந்து விடுகிறார்கள். ஒரு அன்சாரி தோழருடைய ஜனாசா, அவரை அடக்கம் செய்துவிட்டு அப்படியே கபருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து விடுகிறார்கள். உட்கார்ந்ததும் சஹாபாக்களும் அவர்களை சூழ உட்கார்ந்து விடுகிறார்கள். உட்கார்ந்ததும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடியானுடைய பர்சகுடைய வாழ்க்கை மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கும் என்ற அந்த செய்தியை முழுமையாக ஒரு நீண்ட ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து தருகிறார்கள். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களது முஸ்னத் அஹ்மத் என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கும் இந்த ஹதீஸில் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸை. இந்த ஹதீஸில் ஒரு நீண்ட ஹதீஸ், இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய அதாவது பர்சகுடைய வாழ்க்கை இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கும், எந்த மாதிரியாக இந்த ஒரு மனிதனுடைய உயிர் பறிக்கப்பட்டு அவனுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை ஆரம்பிக்கப்படுகின்றது என்ற அந்த விடயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்துக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ்வின் நடையார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே, எமது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே மிக தெளிவாக மரணம் தொடர்பான விடயங்கள் அல்லது மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை தொடர்பான விடயங்கள், அது பரிசுடைய வாழ்க்கையாக இருக்கலாம் அல்லது மறுமையுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், இது மாதிரியான இந்த விடயங்களை மிக தெளிவாக அல்லாஹு தாலாவும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்க முஸ்லீம்களாகிய நாங்கள் ஒருபோதுமே அதாவது இஸ்லாத்துக்கு வெளியே நின்று இஸ்லாமிய வழிகாட்டல்களுக்கு அப்பால் நின்று இந்த விடயங்களை பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. இன்றைக்கு எப்படி இருக்கின்ற சமூகத்தின் நிலைமை என்று கேட்டால், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை பற்றி எவ்வளவோ அடுக்கடுக்காக எங்களுக்கு சொல்லித்தந்திருந்தும் கூட அவற்றையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாமல், முஸ்லீம் சமுதாயத்தை சொல்கின்றேன், அவற்றையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாமல் என்ன செய்கிறார்கள், மறுமை தொடர்பாக அல்லது கபருடைய வேதனை தொடர்பாக ஏதாவது ஒரு வீடியோ கிளிப், யாராவது ஒருவர் ஒரு பேசிய ஒரு விஷயம் அல்லது ஏதாவது ஒன்று அவர்களாக தயாரித்த ஒரு வீடியோ கிளிப், அவர்களுடைய கற்பனைகளை தயாரித்த ஒரு விஷயத்தை ஏதாவது சமூக வலைத்தளங்களில் போட்டு விட்டார்கள் சொன்னால் அதை பார்த்து பயப்படக்கூடியவர்களாக அல்லது அதை பார்த்து மறுமையை கபருடைய வேதனையை ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக முஸ்லீம் சமுதாயம் இருந்துவிடக்கூடாது. கண்ணியத்துக்குரியவர்களே, முஸ்லீம் சமுதாயத்துக்கு அல்லாஹ்வினதும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினதும் அழகான வழிகாட்டல் இருக்கின்றது. எப்படியெல்லாம் இந்த மறுமை என்று சொல்லக்கூடிய இந்த மறுமையுடைய வாழ்க்கையை
இந்த மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்க போகின்றது என்பதனை அணு அணுவாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அந்த மாதிரியான வீடியோ கிளிப்பை எல்லாம் பார்த்து, அல்லது ஒரு மனிதனுடைய கற்பனையில் இருக்கக்கூடிய சினிமாவாக ஒரு மனிதன் மரணத்துக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு வாழ்க்கை, அல்லது மலக்குள் மௌத்தை சித்தரித்து அல்லது கபருடைய வாழ்க்கையை சித்தரித்து படம் எடுத்திருக்கின்றான்னு சொன்னால், அதை பார்த்து ஈமான் கொள்ள வேண்டிய தேவை முஸ்லிம் சமுதாயமாகிய எங்களுக்கு கிடையாது என்பதனையும் நான் இந்த இடத்துல பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, அதை ஈமான் கொள்ளாதவர்கள் வேண்டும் என்று சொன்னால் அதை பார்த்து ஏதாவது அவங்க படிச்சுட்டு போட்டும், ஆனால் முஸ்லிம் சமுதாயத்துக்கு அந்த மாதிரியான ஒரு தேவை கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அழுத்தந்திருத்தமாக தெளிவாக இந்த விடயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதில் ஒன்று ஒரு ஒரு விஷயத்தை தான், ஒரு ஹதீஸை தான் இப்பொழுது நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாமல் விளைகின்றேன். பரா அல் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது முஸ்னத் என்று சொல்லக்கூடிய அந்த கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியிலே சொல்கிறார்கள். அதாவது அந்த பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஒரு அன்சாரி தோழரை நல்லடக்கம் செய்துவிட்டு அவருடைய கபருக்கு பக்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்ததும் நாங்களும் அவரை சூழ உட்கார்ந்து கொண்டோம். உட்கார்ந்ததும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, நல்ல முறையில் அவதானித்துக் கொள்ளுங்கள், கூர்ந்து கேட்டுக்கொள்ளுங்கள். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எங்களது தலைகளிலே அதாவது பறவைகள் நின்றாலும் கூட எங்களுக்கு விளங்காத அளவுக்கு, அந்த அளவுக்கு அமைதியாக, அந்த அளவுக்கு அதாவது அந்த கருத்துக்களை அப்படியே அவதானித்து எங்களது கவனங்கள் திரும்பாமல் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த உபதேசத்துக்கு செவிசாய்த்து கொண்டிருந்தோம் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். என்ன அந்த அளவுக்கு முக்கியமான செய்தி! அதனால்தான் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல், எந்த ஒரு அதாவது அலட்சியமும் இல்லாமல் அந்த உரைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உபதேசத்துக்கு நாங்கள் செவிசாய்த்துக் கொண்டிருந்தோம் என்று அந்த சஹாபி சொல்கிறார்கள். அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபரஃபா ராஸஹு, அவருடைய தலையை கீழே பணித்தவர்களாக இருந்தவர்கள் அப்படியே சஹாபாக்கள் சூழ இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹி இருக்கிறார்கள், தலையை கீழே தொங்க வைத்துக் கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபரஃபா ராஸஹு, அவருடைய தலையை உயர்த்தி சொல்கிறார்கள், ஃபகால இஸ்தஈது பில்லாஹி மின் அதாபில் கபர் மர்ரதைனி அவ் தலாத், இரண்டு முறை அல்லது மூன்று முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்தஈது பில்லாஹி மின் அதாபில் கபர், அல்லாஹ்விடத்தில் அந்த கபருடைய வேதனையை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள், கபருடைய வேதனையை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள், கபருடைய வேதனையை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு முறை அல்லது மூன்று முறை சொல்கிறார்கள். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹ்வின் நடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அடுத்ததாக சொல்கிறார்கள், இந்த கபருடைய வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடிய முதலாவது ஸ்டேஜ், முதலாவது படித்தரத்தை சொல்கிறார்கள், எப்பொழுதிலிருந்து ஒரு மனிதனுக்கு பரிசகுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும், மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை எந்த கட்டத்திலிருந்து ஆரம்பிக்கும் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முதலாவதாக கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, எங்களுக்கு நன்மாராயமாக, எங்களுக்கு நல்ல உபதேசமாக ஒரு மூமினுடைய கபருடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறார்கள். ஒரு மூமினுடைய பர்சக வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கும், அவனுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும், எப்படி எப்படி எல்லாம் என்னென்ன படித்தரங்களை தாண்டி அவனுடைய உயிர் அவனுக்கு மீண்டும் அவனுடைய உடலுக்கு கொடுக்கப்படும் என்ற விடயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமினுடைய விடயத்திலிருந்து ஆரம்பிக்கிறார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவனது தூதருடைய போதனைகளை ஏற்று இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு நல்ல மூமினுடைய அதாவது அவனுடைய இறுதி கட்டம், அவனுடைய பரிசகுடைய வாழ்க்கை நெருங்குகின்ற சந்தர்ப்பத்தில், அவனது உயிரை கைப்பற்றுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவனுக்கு அவனுடைய அதாவது கண்ணு கட்டக்கூடிய தூரத்தில் ஒரு மலக்குள் மௌத் வருவார், அவனுக்கென்று பொறுப்பு சாட்டப்பட்ட மலக்குள் மௌத் வருவார். வந்து என்ன செய்வார், அழகான தோற்றத்தில் வெள்ளை ஆடைகளோட அழகான தோற்றத்தில் எங்களுக்கு முன்னால் இருக்க போகிறாரு. கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதே நேரத்தில் அவருடைய முகத்தை பற்றி சொல்கிறார்கள், அந்த மலக்குள் மௌத் வந்து எந்த அளவுக்கு அழகான தோட்டத்தில் இருப்பார்கள் சொன்னால், சூரியனை போன்று பிரகாசமானவராக அந்த மலக்குள் மௌத் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி ஒரு பிரகாசமான முகத்தோடு வெள்ளையான தோற்றத்தில், அழகான ஒரு தோற்றத்தில் எங்களது அதாவது
பார்வை கெட்டக்கூடிய தூரத்தில் அந்த மலக்குல் மௌத் உட்கார்ந்து என்ன செய்வார், எங்களுடைய உயிரை கைப்பற்ற வைக்க முயற்சிப்பார். கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்கள, இந்த நிலைமையை இதில் இரண்டில் ஒரு நிலைமை, அதாவது ஒன்று நாங்கள் நல்ல ஆத்மாவாக இருந்தால், நல்ல மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தால், அந்த பிரகாசமான தோற்றத்தோடு அழகிய தோற்றத்தோடு மலக்குல் மௌத் எங்களுக்கு முன்னால் வரத்தான் போறார் ஒரு நாளைக்கு. அதே நேரம் அதற்கு மாற்றமாக நாங்கள் மோசமான ஒரு வாழ்க்கையை, ஒரு இந்த உலக வாழ்க்கைக்கு அடிபணிந்த ஒரு வாழ்க்கையை, அல்லது இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு கட்டுப்பட்டு மனோச்சையை கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்தால், அதற்கு மாற்றமாக மிக மோசமான ஒரு ரூபத்தில், மிக அதாவது அசிங்கமான ஒரு தோற்றத்தில், மிகவும் கரடுமுரடான ஒரு தோற்றத்தில் மலக்குல் மௌத் எங்களுக்கு முன்னால் வந்து உட்கார்ந்து எங்களது ரூகை கைப்பற்றத்தான் போகிறார். கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த நேரம் எங்கள் ஒவ்வொருவரை, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தை சந்திக்கத்தான் இருக்கின்றோம். அந்த நேரத்தை நாங்கள் ஒவ்வொருவரும், அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள், அதாவது எங்கள் கண்களாலே பார்க்கத்தான் போகின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களை சூழ இருக்கக்கூடிய எங்களது குடும்பம், எங்களை சூழ இருக்கக்கூடிய எங்களது சொந்தங்கள், யாருக்கும் பார்க்க முடியாத அந்த நேரத்தில் நாங்கள் மாத்திரம் எங்களுக்கு பொறுப்பாக, எங்களது உயிருக்கு, எங்களது உயிரை வாங்குவதற்கு பொறுப்பாக வந்திருக்கக்கூடிய அந்த மலக்குல் மௌத்தை நானும் நீங்களும் பார்க்கத்தான் போகின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களது தொழுகையில், எங்களது தொழுகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய துவாக்களில, ஏனைய சந்தர்ப்ப துவாக்களில, ஏனைய இரவு துணைகளின் போதெல்லாம் நாங்கள் கேட்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, யாரெல்லாம் எனக்கு அனுப்பக்கூடிய அந்த மலக்குல் மௌத்தை அழகான தோற்றத்தில், அழகான நல்ல தோற்றத்தில், அதாவது சூரியனை போன்று பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த தோற்றத்தில் எனக்கு அந்த மலக்குல் மௌத்தை அனுப்பி வைத்துவிடையாள்லா, எனது முடிவை நல்ல முடிவாக மாற்றி விடையாள்லா, என்னை மோசமான ஒருவராக, என்னை இந்த உலகத்திலிருந்து பிரியக்கூடிய ஒரு நிலைக்கு என்னை ஆக்கி விடாதையாள்லா என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். நினைத்துக்கிறவர்களே, அனைத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அவர் அந்த மலக்குல் மௌத் என்ன செய்வார் தெரியுமா, அவர் சுவர்க்கத்திலிருந்து கஃபன் துணிகளை எடுத்துக்கொண்டு வருவார். அனைத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, இந்த அளவுக்கு பாக்கியம் என்று பாருங்கள், சுவர்க்கத்திலிருந்து கஃபன் துணிகளை எடுத்துக்கொண்டு வந்து, சுவர்க்கத்திலிருந்து வாசனை திரவியங்களை எடுத்துக்கொண்டு வந்து, அந்த மனிதனுடைய உயிரை கைப்பற்றி, அந்த ரூஹை கைப்பற்றி, அதனை கஃபனிட்டு வாசனை திரவங்கள் எல்லாம் இட்டு அந்த மலக்கு கொண்டு போகிறதுக்கு வந்திருக்கிறாரு. எந்த அளவுக்கு, எந்த அளவு மிகப்பெரிய பாக்கியம் என்று யோசித்து பாருங்க. நேற்றுக்குரியவர்களே, அப்படி வந்த அந்த மலக்குல் மௌத் என்ன செய்வாரு, அந்த மனிதனிடத்தில் இருந்து சொல்லுவாரு, ஃபயகூல் ஐயத்துஹன் நஃப்ஸு தய்யிபா இஹ்ருஜு இஹ்ருஜி இலா மக்ஃபிரத்தி மின் அல்லாஹி வரதுவானே, அதாவது என்ன சொல்லுவார் தெரியுமா, நல்ல ஆத்மாவே, நல்ல அதாவது இந்த உலகத்தில் நல்ல முறையிலே வாழ்ந்த ஆத்மாவே, நீ என்ன செய், அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தின் பாலும், அல்லாஹுடைய பாவ மன்னிப்பின்பாலும் நீ என்ன செய்துவிடு, நல்ல முறையிலே வெளியாகிவிடு என்று சொல்லி அழகான வார்த்தைகளிலே அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தின்பால் வெளியேறி விடுங்கள் என்று அந்த ஆத்மாவை பார்த்து அந்த மலக்குல் மௌத், அந்த ரூஹை கைப்பற்ற பொறுப்பாக வந்த அந்த மலக்குல் மௌத் அந்த அந்த மனிதருக்கு சொல்லுவாரு. அந்த நேரத்தில் இந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஃபதஹ்ருஜு தஸீலு கமா தஸீலு கதரது மினஸ் ஸகாயி ஃபயஹுதுஹா ஃஇதா அஹதஹா லம் யதுஹா மின் ஃபியதிஹி தர்ஃபா தர்ஃபதைன், அதாவது இந்த அளவுக்கு சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை வர்ணிக்கிறார்கள். ஒரு நல்ல மூமினுடைய ரூஹு கைப்பற்றப்படக்கூடிய சந்தர்ப்பத்தை, எப்படி அது இந்த ரூஹு கைப்பற்றப்படும் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணிக்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா, ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். எங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உதாரணம், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு தண்ணீர் வைக்கக்கூடிய பை இருக்குது இல்லையா, தண்ணீர் வைக்கக்கூடிய பையில், அந்த தண்ணீர் பையிலிருந்து எல்லா தண்ணீரை நீங்கள் கொட்டி விட்டதுக்கு பின்னால் நீங்கள் கடைசியாக எப்படி மறுபக்கம் நீங்கள் எடுத்து கொட்டினீங்கன்னு சொன்னால், அதனுடைய கடைசி டொட் கூட எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அழகான முறையில் கீழே விழுந்துடும், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அழகாக கீழே விழுந்துடும். அதே மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல், எந்த ஒரு துன்பமும் இல்லாமல், எந்த ஒரு அதாவது நெருக்கடியும் இல்லாமல் அந்த ரூஹு அவனது உடலிலிருந்து கலட்டப்படும், உடலிலிருந்து நீங்கி வெளியேறும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, சாதாரண தண்ணி போத்தலை கூட எடுத்துக்கொண்டா உங்களுக்கு பார்க்கலாம், தண்ணி போத்தலையும் குடிச்சிட்டு அதில் ஒரு டோட் தண்ணி இருந்தால் கூட நீங்கள் அந்த போத்தலை நீங்கள் மறுபக்கம் கவுத்தினீங்கன்னா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் தண்ணி வெளியாகும். நீங்கள் கஷ்டப்பட்டு கையை ஓட்டி அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது நீங்கள் அடுத்த பக்கம் பட்டினீங்கன்னு சொன்னால்
சாதாரணமாக இலகுவாக அந்த தண்ணீர் ஒரு டொட் இருந்தா கூட அழகாக வெளியேறும். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்கிறார்கள், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு மூமினுடைய உயிர் கைப்பற்றப்படும் என்று சொல்கிறார்கள். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, இப்படி அழகான முறையில் நல்ல தோற்றத்திலே வந்து சுவர்க்கத்திலிருந்து கஃபனையும் சுவர்க்கத்திலிருந்து வாசனை திரவங்களையும் கொண்டு வந்த அந்த மலக்குல் மௌத் இவருடைய ரூஹை எந்த கஷ்டமும் இல்லாமல் அழகான முறையில் கைப்பற்றிவிட்டு என்ன செய்வார், உடனே என்ன செய்வார், வானத்தின்பால் அந்த ரூஹை எடுத்துக்கொண்டு செல்லுவார். மலக்குல் மௌத் வானத்தின்பால் அந்த ரூஹை எடுத்துக்கொண்டு செல்லுவார். அந்த நேரத்தில் என்ன செய்யப்படும் சொன்னால், ஒவ்வொரு வானத்திலும் சென்று அந்த மலக்குல் மௌத் தட்டுவார். அந்த மலக்குல் மௌத் ஒவ்வொரு வானத்துக்கும் சென்று தட்டும் பொழுது அந்த வானத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர், ஒவ்வொரு வானத்திலும் பொறுப்பாக அந்த கடமையில் இருக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள், மா ஹாதர் ரூஹு தய்யிப் ஃபயகூலுன ஃபுலான் இப்னு ஃபுலான் பி அஹ்சனி அஸ்மாயிஹி அல்லதி கானூ யுஸம்மூனஹு பிஹா ஃபித் துன்யா. அதாவது அந்த நேரத்தில் கேட்பார்கள், அந்த மலக்குமார்கள் கேட்பார்கள், மா ஹாதர் ரூஹு தய்யிப், யார் இந்த அழகான நல்ல வாசனை வீசக்கூடிய நல்ல வாசனையோடு வரக்கூடிய இந்த ரூஹு யாருக்குரியது, இது யாருடைய ரூஹு என்று சொல்லி அந்த நேரத்திலே அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் எங்களது ரூஹுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த மலக்குல் மௌத்திடத்திலே கேட்பார்கள். அந்த நேரத்தில் அந்த மலக்குல் மௌத் சொல்லுவார், ஃபுலான் இப்னு ஃபுலான், பாப்பாவுடைய பேரை சொல்லி, அந்த அவருடைய மகன் தான் இவர், அவருடைய மகன் இவர், இவர் வந்து இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் வைக்கக்கூடிய பேர்களில் நல்ல பேரை கொண்டு வைக்கப்பட்டிருந்தார், நல்ல பேரை கொண்டு அழைக்கப்பட்டார், அவருடைய ரூகத்தான் குழந்தைகிறப்பா என்று சொல்லி மலக்குல் மௌத் அந்த வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு சொல்லுவார். அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க அந்த மலக்குமார்கள், ஃபயுஃப்தஹு லஹும், அவர்களுக்காக வேண்டி அந்த அந்த நல்ல ஆத்மாவுக்காக வேண்டி வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும். தொடர்ந்தும் இப்படி ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு வானத்தை கடக்கும் பொழுதும் இவ்வாறு அந்த வானத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மலக்குமார்கள் கேட்பார்கள், யார் இந்த ரூஹு, யார் இந்த நல்ல வாசனை வீசக்கூடிய ரூஹு, யார் இந்த மனிதர் என்று கேட்பார்கள். அந்த நேரத்தில் மலக்குல் மௌத் என்ன சொல்வார், இவர் தான் இன்னாருடைய மகன் இன்னாரு, இவர் நல்ல பெயரை கொண்டு உலகத்தில் அழைக்கப்பட்டாரு, இவர் நல்ல மனிதராக வாழ்ந்தார் என்று சொல்லி இப்படி ஒவ்வொரு வானத்திலும் சொல்லி சொல்லி ஏழு வானங்களை தாண்டி அல்லாஹுடைய சன்னிதானத்துக்கு சென்றதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா என்ன செய்வான் தெரியுமா, அவர்களை நல்லோர்களுடைய பட்டியலிலே அவருடைய பேர் பட்டியலை அவர்களுடைய அந்த ரூஹுடைய பெயரை நல்லோர்களுடைய பட்டியலிலே பதிவு செய்யுமாறு அந்த மலக்குல் மௌத்துக்கு சொல்லுவான். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, இந்த பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும். இந்த மாதிரியான நல்ல ஒரு ரூஹாக எங்களது ரூஹை மலக்குல் மௌத் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் கைப்பற்றி எங்களை நல்லோருடைய அந்த பட்டியலிலே அல்லாஹு தஆலா ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது நல்லவர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலைமை. இப்படி அவருடைய ரூஹை நல்லவர்களுக்கு நல்லவருடைய பட்டியலில் பதிவு செய்ததுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா என்ன செய்வான், அவருடைய கபரில் அந்த மனிதனுடைய உடம்பை மக்கள் எல்லோரும் கொண்டு போய் அடக்கம் செய்துவிட்டு கபரை விட்டு வந்து விடுவார்கள், மையவாடியை விட்டு வந்து விடுவார்கள். உடனே அந்த மனிதனுக்கு மீண்டும் அந்த ரூஹு திரும்ப கொடுக்கப்படும், அந்த ரூஹு திரும்ப கொடுக்கப்படும், அவனுக்கு உயிர் கொடுக்கப்படும். கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் அவனிடத்தில் அழகான தோற்றத்தில் இரண்டு மலக்குமார்கள் வருவார்கள், கபரில் வைத்து வருவார்கள். பாருங்கள் கணியத்துக்குரியவர்களே, ஒரு நல்ல மனிதனுடைய நிலைமையை பாருங்கள். வந்து அவனிடத்திலே கேட்பார்கள் சில முக்கியமான கேள்விகள், நாங்கள் அனைவரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய கேள்விகள் தான் கண்ணியத்துக்குரியவர்களே. மன் ரப்புக்க வமா தீனுக்க வமா நபியுக்க அல்லது அரசல்த பிஹி, அதாவது யார் உங்களோட இறைவன் யாரு, உங்களோட நபி யாரு, உங்களோட தீன் என்ன, இது போன்ற இந்த கேள்விகள்லாம் கேட்கப்படும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் எந்த ஒரு பயமும் இல்லாமல் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் இந்த நல்ல மனிதன் அழகான முறையிலே பதிலளிப்பான். பதிலளித்ததற்கு பின்னால் அவனுக்குரிய நன்மாராயங்களை சொல்லி அவனுக்கு சுவர்க்கத்தில் ஒரு வாயிலை திறந்துவிட்டு அந்த சுவர்க்கத்திலிருந்து வாயிலிருந்து வரக்கூடிய அந்த நல்ல வாடைகளையும் நல்ல வாசனங்களையும் மனம் மலர் அதாவது நுகர்ந்து கொண்டு ஒரு புதுமணத்தில் இணைந்து கொண்ட ஒரு புதுமண தம்பதியை போன்று அந்த மாதிரி ஒரு புது மாப்பிள்ளையை போன்று அவர் அழகான முறையில் தூங்குவதற்கு அவருக்கு வாய்ப்பு வசதிகளை செய்து கொடுத்து விட்டு அந்த கபரில் விசாரணைக்காக வந்த மலக்குமார்கள் அந்த இடத்தை விட்டு சென்று விடுவார்கள். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, அதற்கு பின்னால் இன்னும் ஒரு மனிதர் அழகான தோற்றத்தில் அந்த இடத்துக்கு வருவார். அழகான தோற்றத்தில் நல்ல தோற்றத்தில் ஒரு மனிதர் வருவார். வரும்பொழுது அந்த மனிதர் கேட்பார், யார் நீ, எதற்காக வந்திருக்கிறாய் என்று கேட்கிற நேரத்தில் அந்த மனிதர் சொல்லுவார், அந்த வந்தவர் சொல்லுவார், நான் தான் உனது நல்லமல்கள், நான் தான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக
அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளை ஏற்று இந்த உலகத்தில் நல்லொரு அடியானாக நீ வாழ்ந்தாயே, இந்த உலகத்தில் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்நாட்களிலே நல்ல அமல்களை செய்தாயே, அந்த நல்ல அமல்கள் நான் தான் என்று அந்த வந்த மனிதர், அந்த நல்ல தோற்றத்திலே அழகான தோற்றத்திலே வந்த மனிதர் கபிரிலே வைத்து சொல்லுவார்கள். நேற்றுக்குரியவர்களே, அந்த நேரத்திலே இவர் கூப்பிடுவார், அவரை நல்ல முறையில் அவரை வரவேற்பார், வரவேற்று அவர்களோடு அந்த சம்பாஷணை இடம்பெறும் என்பதனையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இந்த நீண்ட ஹதீஸிலே சொல்கிறார்கள். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, இப்படி இந்த ஒரு நல்ல ஆத்மாவுடைய நிலைமை, அவருடைய மரணத்துக்கு பின்னால், அவருடைய மரணம் சம்பாதித்ததற்கு பின்னால் என்னென்ன கட்டங்களை தாண்டி அவருடைய கபரு வரைக்கும் இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே நேரம் கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் இந்த உலகத்தில் இந்த உலக ஆசாபாசங்களுக்கு கட்டுப்பட்டு, இந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்கு கட்டுப்பட்டு, இந்த உலகத்தினுடைய அற்ப சொற்ப ஆசைகளுக்கு கட்டுப்பட்டு, இந்த உலகம்தான் எங்களது வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை தான் நிரந்தரமானது என்று நினைத்துக் கொண்டு இந்த உலகத்துக்காக நாங்கள் வாழ்ந்து விடுவோம் என்று சொன்னால் எங்களுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த கடைசி நேரம் இருக்கின்றதை கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த கடைசி சந்தர்ப்பம் இருக்கின்றதை கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும், எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும், இந்த மஜ்லிசுக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களையும் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த கடைசி நேரம் நானும் நீங்களும் நிறைய சகோதரர்களை நாங்கள் பார்த்திருப்போம், நிறைய மக்களை நாங்கள் பார்த்திருப்போம், கடைசி நேரத்தில் உயிர் பிரியக்கூடிய தருவாயிலே என்ன கஷ்டப்படுகிறார்கள் என்பதை பார்த்திருப்போம். அவருடைய உயிர் பிரிய போகும் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் படுகின்ற கஷ்டத்தை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு மிக கடுமையான கஷ்டத்தை பட்டு அவருடைய உயிர் பறிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். எப்படி சொல்லித் தருகிறார் தெரியுமா? அதாவது எப்படி ஒரு நல்ல மனிதனிடத்திலே நல்ல தோற்றத்திலே மலக்குள் மௌத் வருவாரோ, அதே மாதிரி ஒரு மோசமான மனிதனிடத்திலே, இந்த உலகம்தான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு மனிதனிடத்தில் ஒரு மோசமான ஒரு தோற்றத்திலே, ஒரு கரடுமுரடான ஒரு தோற்றத்திலே, பார்க்க முடியாத ஒரு தோற்றத்திலே மலக்குள் மௌத் வருவாரு. வந்து எங்களது பார்வைக்கு எட்டக்கூடிய தூரத்திலே இருந்து கொண்டு என்ன செய்வார் தெரியுமா? சொல்லுவாரு. எப்படி சொல்லுவார் தெரியுமா? அதாவது எப்படி நல்ல மனிதரை பார்த்து நல்ல முறையிலே உங்களது ரூஹை நீங்கள் வெளியாக்கி விடுங்கள் சொன்னாரோ, அப்படி இல்லாமல் இந்த கெட்ட மனிதரை பார்த்து, அதாவது ஹபீசா மோசமான ஆத்மாவே, நீ உனது உடம்பிலிருந்து நீ வெளியாகி வெளியேறிவிடுன்னு சொல்லி, அதாவது மோசமான முறையிலே அந்த உயிரை கைப்பற்றுவதற்கு முயற்சிப்பார்கள். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, அந்த ரூஹை கைப்பற்ற முயற்சிக்கும் பொழுது அந்த ரூஹு அந்த மனிதனுடைய உடம்பிலே, அதாவது திட்டுக்கெட்டு தடமாறி அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கும், அந்த ரூஹு உடம்பை விட்டு வெளியேறாது. அந்த நேரத்தில் என்ன செய்வார்கள் தெரியுமா? மலக்குமார்கள் அந்த மனிதனுக்கு அடிப்பார்கள், அவனுடைய விழாப்புறங்களிலும் அவனுடைய முதுகுப்புறங்களிலும் அடித்து என்ன செய்வார்கள்? அந்த உயிரை அப்படியே பலவந்தமாக கைப்பற்றுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால், கம்பளியிலே, அதாவது கம்பளியால் நெய்யப்பட்ட ஒரு ஆடையிலிருந்து முட்கள் குத்தி இருந்தால் அதனை இழுத்து கலட்டுவதற்கு எந்த அளவு கஷ்டமாக இருக்குமோ அந்த அளவு கஷ்டமாக இழுத்து, அதாவது அவனுடைய உடம்பிலிருந்து பலவந்தமாக அவனது உயிரை கலட்டி எடுப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதனை அல்லாஹு தஆலா 8வது அத்தியாயத்தின் 50வது வசனத்தில் சொல்லும் பொழுது, யதுரிபூன வுஜூஹஹும் வஅத்பாரஹும் வதூக்கு அதாபல் ஹரீக், அந்த நேரத்தில் அவனது உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் அவனுடைய ஆத்மாவை, அதாவது நல்ல மனிதனுடைய உயிர் எந்த அளவுக்கு லேசாக வெளியே வந்துச்சோ அந்த மாதிரி லேசாக வராது. அந்த உயிர் அவனுடைய உடலை விட்டு வருவதற்கு மறுக்கின்ற சந்தர்ப்பத்தில் என்ன செய்வார்கள்? வந்த மலக்குமார்கள் அவனுடைய முதுகிலும் அவனுடைய விழாப்புறங்களிலும் அவனுடைய முதுகுப்புற, அதாவது முகத்திலும் அவனுடைய முதுகுப்புறங்களிலும் அந்த மலக்குமார்கள் அடித்து அவனுடைய உயிரை கைப்பற்றி எடுப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், சில மனிதர்களுடைய கடைசி நேரங்களை பார்க்கின்றோம், அந்த அளவுக்கு மிகவும் மோசமாக, அதாவது இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களிலே மூழ்கி இந்த உலகம்தான் தனது நிரந்தரமான வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்களுடைய கடைசி நேரம் இப்படி கஷ்டமான ஒரு நிலைமையிலே அவனுடைய ரூஹு கைப்பற்றக்கூடிய ஒரு நிலைமையை இன்றைக்கு உலகத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த நிலைமை எங்களிலே யாருக்கும் வந்துவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். இப்படி கஷ்டப்பட்டு அந்த ரூஹை கைப்பற்றிவிட்டு அவர்களுக்கு எந்த ஒரு, அதாவது நல்ல
வரவேற்பேதும் இல்லாமல் அந்த ரூஹை அப்படியே கஷ்டப்படுத்தி அந்த ரூஹை கைப்பற்றிவிட்டு மலக்குமார்கள் என்ன செய்வார்கள்? நல்ல ரூஹை வானத்தின்பால் கொண்டு சென்றதை போன்று இந்த கெட்ட மனிதனுடைய ரூஹையும் வானத்தின்பால் கொண்டு செல்வார்கள். முதலாவது வானத்துக்கு செல்வார்கள், கேட்பார்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள், யார் இந்த மோசமான மனிதன், துர்நாற்றம் வீசக்கூடிய இந்த ரூஹு யாருக்குரியது என்று கேட்பார்கள். அங்கே இவருடைய பெயர் சொல்லப்பட்டதும் அங்கே அந்த வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட மாட்டாது. கண்ணியத்துக்குரியவர்களே, வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட மாட்டாது. அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். எங்களது ரூஹு கைப்பற்றப்பட்டு அப்படி வானத்தை நோக்கி அந்த மலக்குல் மௌத் எடுத்து செல்லும் பொழுது எங்களது ரூஹுக்காக அல்லாஹுடைய மலக்குமார்கள், அல்லாஹுடைய அந்த ஏவலை செய்யக்கூடிய மலக்குமார்கள் வானத்தினுடைய கதவை திறக்காவிட்டால் எங்களது நிலைமை என்னவாகும்? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா உடனே சொல்லுவான் அவர்களுடைய அந்த பெயரை, அதாவது கெட்டவர்களுடைய பட்டியலில் பதிவு செய்யுங்கள், மோசமானவர்களுடைய பட்டியலில் பதிவு செய்யுங்கள். அவர்களை இந்த பூமியில் இருக்கக்கூடிய அடித்தளத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே கொண்டு போய் அவருடைய பெயரை பதிவு செய்யுங்கள் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா அந்த மலக்குமார்கள் மலக்குமார்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லுவான் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, இதனை சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். என்ன வசனம் தெரியுமா? லா துஃப்தஹு லஹும் அபுவாபு ஸமாஈ வலா யத்ஃலூன அல் ஜன்னத ஹத்தா யலிஜல் ஜமலு ஃபீ ஸம்மில் ஹயாத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கெட்ட அடியானுக்காக வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட மாட்டாது என்ற செய்தியை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அல் குர்ஆன் வசனத்தை சொல்லி ஓதி காட்டுகிறார்கள், லா துஃப்தஹு லஹும் அபுவாபு ஸமா, அவர்களுக்காக வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட மாட்டாது. கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த மரணத்தை சுவைத்துத்தான் ஆக வேண்டும். இந்த மரணத்துக்கு பின்னால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நிலைமை வந்துதான் ஆக வேண்டும். ஒன்று, நல்ல ஆத்மாவாக இருந்தால் எங்களை வானத்தில் இருக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் நல்ல முறையிலே வரவேற்று அல்லாஹுடைய சன்னிதானம் வரைக்கும் எங்களது உயிர் மேலே சென்று கொண்டிருக்கும். கெட்ட ஆத்மாவாக இருந்தால் அந்த முதலாவது வானத்தில் வைத்து எங்களுக்கு வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட மாட்டாது. அதனைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், லா துஃப்தஹு லஹும் அபுவாபு ஸமா, அவர்களுக்கு வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட மாட்டாது. வலா யத்ஃலூன அல் ஜன்னா, அவர்கள் சுவர்க்கத்திலே நுழையவும் மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். ஹத்தா யலிஜல் ஜமலு ஃபீ ஸம்மில் ஹயாத். அல்லாஹு தஆலா ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்கின்றார்கள். நினைத்துக்குரியவர்களே, அந்த காலத்திலே வாழ்ந்த மக்களுக்கு புரியக்கூடிய அமைப்பிலே ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்கின்றான். ஊசியுடைய முனையிக்குது இல்லையா, நாங்கள் தைக்கக்கூடிய தையல் ஊசி, ஊசியுடைய முனையிக்குது இல்லையா, அந்த முனை என்பது எவ்வளவு சிறிசாக இருக்கும். அந்த ஊசியுடைய நூலை கோர்க்கிறதுக்கு எவ்வளவு நுட்பமாக நாங்கள் கோர்க்கணும். அப்ப அந்த ஊசியுடைய முனையில ஒரு ஒட்டகத்துக்கு நுழைய முடியுமா? அந்த பிரம்மாண்டமான அல்லாஹுடைய படைப்பு ஒட்டகத்துக்கு நுழைய முடியுமா? கண்ணியத்துக்குரியவர்களே, நுழையவே முடியாது. இதனை அல்லாஹு தஆலா உதாரணமாக சொல்கின்றான். எப்படி ஊசியுடைய முனையில ஒட்டகம் நுழைய முடியாதோ, அந்த மாதிரி இந்த கெட்ட அடியானுக்கு சுவர்க்கத்திலே நுழைய முடியாது, சுவர்க்கத்திலே இடம் கிடையாது என்பதனை அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கெட்ட அடியானுக்காக வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படாது என்ற இந்த செய்தியை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது இந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா சொல்லுவான் என்ன, அப்போ அவனுக்கு வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படலை, அவருக்கு சொல்லப்படும் அவர்களுக்கு அந்த சிஜ்ஜீன் என்று சொல்லக்கூடிய நல்லவர்களை அல்லாஹு தஆலா இல்லியீன் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டியலே எழுதுமாறும், கெட்டவர்களை சிஜ்ஜீன் என்று சொல்லக்கூடிய அந்த ஏட்டிலே எழுதுமாறும் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அவர்களுடைய அந்த ரூஹை அப்படியே தூக்கி திருப்பவும் பூமியிலே எரிஞ்சு விடுமாறு அல்லாஹு தஆலா சொல்லிவிடுவான். அந்த அதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அடுத்த இன்னொரு வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள், வமன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகஅன்னம ஹர்ர மின அஸ்ஸமாஈ ஃபதஃதஃபுஹு தைரு அவ் தஹ்வி பிஹி ரீஹு ஃபீ மகானின் ஷஹீக். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யாரெல்லாம் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்களாக இந்த உலகத்தை உலக வாழ்க்கைதான் நிரந்தரமானது என்று நினைத்துக்கொண்டு இந்த உலக வாழ்க்கையுடைய ஆசாபாசங்களிலே மூழ்கி அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்களாக அல்லாஹ்வுடைய தூதரை மறுத்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலைமை இதுதான். அவர்களுக்கு இப்படியான ஒரு மோசமான நிலைமை தான் ஏற்படும். அவர்களுக்கு வானத்துடைய கதவுகள் திறக்கப்பட மாட்டாது. அவர்களுடைய உயிருக்கு, அவர்களுடைய அந்த அந்த அவருடைய உயிருக்கு எந்த ஒரு பெருமதியும் அல்லாஹ்விடத்தில் இருக்காது என்பதனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி காண்பிப்பதன் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, மீண்டும் அந்த மனிதன் அவனை கொண்டு போய் கபரில் வைத்ததற்கு பின்னால்
அவனுடைய அந்த ரூஹு அவனுக்கு மீண்டும் வழங்கப்படும். வழங்கப்பட்டதற்கு பின்னால் அவனுக்கென்று அந்த கபரிலே விசாரணைக்கு பொறுப்பான மலக்குமார்கள் அவனிடத்தில் வருவார்கள். வந்து எப்படி நல்ல மனிதனிடத்திலே கேள்வி கேட்டார்களோ அதே கேள்வியை இந்த மனிதனிடத்திலும் கேட்பார்கள். அதே கேள்வியை இந்த மனிதனிடத்திலும் அல்லாஹ் அந்த மலக்குமார்கள் கேட்பார்கள். அந்த நேரத்தில் அந்த மனிதனுடைய பதில் எப்படி தெரியுமா இருக்கும்? ஃபயகூலு ஹாஹா லா அத்ரி, யாஹா எனக்கு தெரியாது, எனக்கு அப்படி ஒன்று தெரியாது, எனக்கு இறைவனை பற்றி தெரியாது, எனக்கு இந்த மார்க்கத்தை பற்றி தெரியாது, எனக்கு எங்களது தூதரை பற்றி தெரியாது என்று ஹாஹா லா அத்ரி என்று சொல்லி அந்த நேரத்தில் அந்த மனிதன் சொல்லுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹ்வின் அடியார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்கு பின்னால் அந்த நேரத்தில் என்ன என்ன செய்யப்படும் என்று சொன்னால், அவனுக்காக நரகத்திலிருந்து ஒரு வாசல் திறக்கப்பட்டு நரகத்தினுடைய அந்த வேதனைகளையும் நரகத்தினுடைய அந்த தண்டனைகளையும் அவன் அனுபவித்தவனாக அவனுடைய மோசமா அவன் அந்த நரகத்தினுடைய அந்த வேதனைகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவனிடத்தில் மோசமான ஒரு தோற்றத்திலே, எப்படி நல்ல மனிதர்களிடத்தில் நல்ல தோற்றத்திலே ஒரு மனிதர் அவருடைய நல்லமல்கள் என்ற அந்த அவர் செய்த நல்லமல்கள் நல்ல மனிதர் என்ற தோற்றத்திலே வந்தாரோ, அதே போன்று இந்த மனிதனிடத்தில் இந்த கெட்ட மனிதனிடத்தில் கெட்ட தோற்றத்தில் மோசமான ஒரு தோற்றத்தில் பார்க்க முடியாத ஒரு தோற்றத்தில் ஒரு கெட்ட ஒரு ரூபத்தில் ஒரு மனிதர் வருவார். அவர் யார் என்று கேட்டால், இவர் செய்த கெட்ட அமல்கள் இவர் செய்த மோசமான அந்த அமல்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் அவருடைய மனோச்சையை கட்டுப்பட்டு இந்த உலக ஆசாபாசங்களை கட்டுப்பட்டு அவர் செய்த அந்த செயல்களை அப்படியே அந்த செயல்களை அதாவது செயல்களுக்கு பகரமாக அந்த ஒரு கெட்ட தோட்டத்தில் ஒரு மலக்கு அவரிடத்தில் வருவார். வந்து அவரிடத்தில் நான் தான் உன்னுடைய கெட்ட அமல்கள் நீ செய்த இந்த உலகத்தில் செய்த கெட்ட செயல்கள் என்றெல்லாம் சொல்லி இப்படியே அந்த சம்பாஷணை தொடர்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸ் நடிகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த ஹதீஸை முழுமையாக இந்த இடத்துல எனக்கு சொல்லக்கூடிய நிலைமை கிடையாது என்றால் அப்படியே முழுமையாக சொல்ல வேண்டும் சொன்னால் அதற்காக வேண்டிய இந்த நேரத்தை முழுமையாக எடுக்க வேண்டி வரும். இதனோடு சுருக்கி கொண்டவனாக கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, இப்படி ஒரு மனிதனுடைய பரிசக்கூடிய வாழ்க்கை மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை, அவன் நல்லவனாக இருந்தால் நல்ல ஒரு அமைப்பிலும் கெட்டவனாக இருந்தால் கெட்ட ஒரு மோசமான ஒரு நிலைமையிலும் அவனுடைய இந்த வாழ்க்கை ஆரம்பிக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்துக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ்வின் அடியார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கபருடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் இந்த கபரில் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எல்லா மனிதர்களுக்குமே இந்த கபருடைய நெருக்குதல் என்று சொல்லக்கூடிய அந்த நெருக்குதல் இருக்கத்தான் செய்யும், யாருமே அதிலிருந்து தப்பிக்க முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் தெரியுமா? ஒரு முறை சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா வாசிகளிலே இருந்த மதீனத்து தோழர்களிலே மதீனாவில் இருந்த பெருந்தலைவர்களில் ஒருவராக இருந்த அந்த சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவை நல்லடக்கம் செய்கிறார்கள். கணியத்துக்குரியவர்களே, ஜனாசாவை நல்லடக்கம் செய்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னலில் கபரி தக்தத்துன் வலவு கான அஹதுன் நாஜியம் மின்ஹா நாஜியம் மின்ஹா நஜா மின்ஹா சாத் இப்னு முஆத். அதாவது எல்லா கபர்களுக்கும் கட்டாயமாக ஒரு நெருக்குதல் இருக்கத்தான் செய்கின்றது. அதிலிருந்து யாராவது ஒரு மனிதன் தப்பித்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால் அதிலிருந்து இந்த சாத் இப்னு முஆத் தப்பித்திருப்பார். சாத் இப்னு முஆத் என்று சொல்லக்கூடிய இவரே தப்பிக்க முடியல என்று சொன்னால் யாருக்குமே தப்பிக்க முடியாது என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே கண்ணியத்துக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ்வின் அடியார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹாதல்லதி அதாவது தஹர்ரக லஹுல் அர்ஷ், இவருடைய மௌத்துக்காகத்தான் இவருடைய மௌத்தை கேட்டுத்தான் அல்லாஹுடைய அரிசியை நடுங்கியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹுடைய அரிசி நடுக்கம் ஏற்பட்டது இவருடைய மௌத்தை கேட்டு. அந்த அளவுக்கு மிக முக்கியமான சஹாபி வஃத்திஹத் லஹு அபுவாபு ஸமா, அவருக்காக வானத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டன. அதே நேரம் வஷஹிதஹு சபூன் அல்ஃபம் மினல் மலாயிகா, 70,000 மலக்குமார்கள் அவருடைய ஜனாசாவிலே பங்கு கொண்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு சஹாபி, அந்த அளவுக்கு ஒரு நல்லடியாராக இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டு சென்ற அந்த சஹாபிக்கு அந்த கபருடைய நெருக்குதல் இருந்தது என்றதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொல்லி காட்டுகிறார்கள். எனவே கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹ் நடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கபருடைய வேதனையிலிருந்து, இந்த கபருடைய நெருக்கலிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கட்டாயமாக இந்த உலகத்தில் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேர்வழியை சரியான முறையிலே பின்பற்றி, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பிலே எங்களது வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொண்டால்தான் நிச்சயமாக எங்களுக்கு அல்லாஹு தஆலா, அதாவது எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மறுமையில, அல்லது மறுமைக்கு முன்னால் இருக்கக்கூடிய கபருடைய வாழ்க்கையில அல்லாஹுவால் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த சுவண்டிகளை, அந்த நல்ல இன்பங்களை எங்களுக்கு அனுபவிக்க முடியும் என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹு நடியார்கள், இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி பர்சஹுடைய வாழ்க்கை இப்படி தொடர்ந்து கொண்டிருக்கும். இந்த வாழ்க்கை எது வரைக்கும் தொடரும் என்று சொன்னால், இந்த உலகம் அழியும் வரைக்கும் ஒரு மனிதன் நல்லவனாக இருந்தால் அந்த சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை அந்த கபரில் இருந்து கொண்டு அனுபவித்துக் கொண்டிருப்பான். அந்த கபரில் இருந்து கொண்டு அனுபவிக்கிறது அவன் இதை எப்படி அனுபவிப்பான் கேட்டால், அவனுடைய உடம்புக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, அவனுடைய ரூஹுக்கு தான் அந்த சம்பந்தம் இருக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, அவனுடைய ரூஹு தான் அந்த நல்லவற்றை, அந்த அல்லாஹுடைய நியமத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும். இது எதுவரைக்கும் இருக்கும் சொன்னால், அந்த மறுமை நிகழும் வரைக்கும், இந்த உலகம் அழிக்கப்பட்டு மறுமையுடைய நாள் நிகழும் வரைக்கும் இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதே நேரம் கெட்ட மனிதனாக இருந்தால் அவனுடைய ரூஹு, அவனுடைய அந்த ஆத்மா என்ன செய்து கொண்டிருக்கும், மரண அந்த நரகத்தினுடைய தண்டனைகளை, மலக்குமார்களுடைய தண்டனைகளை அந்த மறுமை நிகழும் வரைக்கும் அப்படியே அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹ்வின் நடியார்கள், இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி இருந்து கொண்டு மறுமையுடைய நாள் நிகழ்ந்ததுக்கு பின்னால், மறுமை ஏற்பட்டதுக்கு பின்னால், இந்த பூ உலகம் அப்படியே அழிக்கப்பட்டு, இந்த வானம் பூமி எல்லாம் அழிக்கப்பட்டு, மீண்டும் அல்லாஹு தஆலா எங்களை மஹஷரிலே ஒன்று கூட்டுகின்ற சந்தர்ப்பத்திலே, இந்த உலகத்தில் வாழ்ந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் கடைசி மனிதன் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா மக்களுக்கும் உயிர் கொடுத்து அவ்வளவு பேரையும் அல்லாஹு தஆலா எழுப்புகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே மனிதர்கள் விலகிக் கொள்வார்கள். அதாவது ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே தான் நல்லவனாக வாழ்ந்தேனா அல்லது கெட்டவனாக வாழ்ந்தேனா என்பதனை அந்த சந்தர்ப்பத்திலே உணர்ந்து கொள்வார்கள். உணர்ந்து கொண்டு என்ன சொல்வார்கள், அல்லாஹு தஆலா சூரத்து ஜுமர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 57வது வசனம் மற்றும் 58வது வசனத்திலே சொல்லும் பொழுது, அவுத்தகூல லவ் அன்னல்லாஹ ஹதானி லகுந்து மினல் முத்தகீன். அந்த நேரத்திலே சொல்வான் என்ன தெரியுமா, அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டியிருந்தால், அல்லாஹு தஆலா எனக்கு நேரான காட்டியிருந்தால், நான் முத்தக்கீன்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாஹுவை பயந்தவர்களுடைய பட்டியலில் நான் ஆகியிருப்பேனே என்று அந்த நேரத்தில் சொல்லுவான். எப்படி அல்லாஹ் மீது பழிய போடுவான், அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டல, அல்லாஹ் வழியை காட்டியிருந்தா நான் நல்ல மனிதனாக மாறியிருப்பேன் என்று சொல்லி அந்த நேரத்தில் மனிதன் சொல்லுவான் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அவ் தகூல ஹீன தரல் அதாப லவ் அன்னலி கர்ரதன் ஃபஅகூன மினல் முஹ்ஸினீன். அந்த அதாபுகளை, அந்த வேதனைகளை பார்க்கின்ற பொழுது, அந்த நரகத்தினுடைய வேதனைகளை அப்படியே கண் முன்னால் பார்க்கின்ற பொழுது என்ன சொல்லுவான் தெரியுமா, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருந்தால், லவ் அன்னலி கர்ரதன், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருந்தால், ஃபஅகூன மினல் முஹ்ஸினீன், நான் ஒரு நல்லவனாக வாழ்ந்திருப்பேனே என்று அந்த நேரத்தில் அந்த மனிதன் சொல்லுவான் என்று ரசூல் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆனால் அந்த நேரத்தில் அவனுக்கு சொல்லப்படும், பலா கத் ஜாஅத்க ஆயாதி ஃபகத்தப்த பிஹா வஸ்தக்பர்த வகுந்த மினல் காஃபிரீன். ஆனால் உனக்கு எனது ஆயத்துக்கள், எனது அத்தாட்சிகள், எனது வசனங்கள் உனக்கு காண்பிக்கப்பட்ட போதெல்லாம், ஓதி காண்பிக்கப்பட்ட போதெல்லாம், அந்த நேரத்தில் நீ இதையெல்லாம் காதில் வாங்காதனாக இருந்தாயே, இந்த நேரத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம் தந்தா நான் நல்லவனாக மாறிடுவேன், எனக்கு அல்லாஹ் நாடினா நான் நல்லவனாக மாறிடுவேன் சொல்றாயே, ஆனால் உலகத்தில் உனக்கு சந்தர்ப்பம் தந்த நேரத்தில் நீ அதெல்லாம் காதல வாங்காம செயற்பட்டாயே, உலகத்தில் உனக்கு சந்தர்ப்பம் தந்திருந்த நேரத்தில் நீ இதையெல்லாம் பொய்ப்பித்தவனாக செயற்பட்டாயே என்று அல்லாஹு தஆலா மிகவும் கடுமையாக அவனுக்கு பதில் சொல்வான் என்பதனை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரம் அந்த மறுமையுடைய நிகழ்வுகளை பற்றி அடுக்கடுக்காக பல விடயங்களை சொல்லலாம் கண்ணியத்துக்குரியவர்களே, ஆனால் நேரம் மிகவும் சுருக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் கடைசியாக ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லி சுருக்கிக் கொள்ளாமல் நினைக்கின்றேன். இதே சூரத்து ஜுமர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தின் 68வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அதாவது வனுஃபிக ஃபிஸ் சூர் ஃபஸைக மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வமன் ஃபில் அர்த் இல்லா மன் ஷா அல்லாஹ். அதாவது சூர் ஊதப்பட்டதற்கு பின்னால், மறுமையுடைய அந்த மறுமையினால் ஏற்பட்டு சூர் ஊதப்பட்டதற்கு பின்னால், இந்த உலகத்திலே எல்லா மக்களும் அப்படியே, அதாவது மயங்கி விழுந்து அவ்வளவு மனிதர்களும் அந்த மரணத்திற்கு பின்னால், அதற்கு பின்னால் மீண்டும் சூர் ஊதப்பட்டு எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எழுப்பப்பட்டதற்கு பின்னால் என்ன சொல்லப்படும், வஹுஃபியத் குல்லு நஃப்ஸி மா அமிலத் வஹுவ அலா பிமா யஃபலூன். ஒவ்வொரு
ஒவ்வொரு மனிதனும் அவர்கள் செய்த அந்த செயலோடு தான் மரணிப்பார்கள். நல்லது செய்திருந்தால் நல்லவர்களாக மரணிப்பார்கள், கெட்ட செயல்களை செய்திருந்தால் கெட்டவர்களாக மரணிப்பார்கள் என்பதனை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கின்றான். மறுமையில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை சொல்கின்றான். நாளை மறுமையிலே நரகத்தை நோக்கி கூட்டம் கூட்டமாக மலக்குமார்கள் அந்த மோசமான மக்களை அழைத்து கொண்டு செல்வார்கள், ஓட்டி கொண்டு செல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, ஆடு மாடு மந்தைகளை மேய்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, எப்படி அவர்கள் அந்த ஆடு மாடு மந்தைகளை எப்படி மேய்த்து கொண்டு செல்வார்களோ ஓட்டி கொண்டு செல்வார்களோ அதே மாதிரி மலக்குமார்கள் காஃபிர்களை நரகத்தின்பால் ஓட்டி கொண்டு செல்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். ஹத்தா இதா ஜாஊஹா ஃபுதியத் அபுவாபுஹா வகால லஹும் ஹஸனதுஹா அலம் யாதிக்கும் ருசுலும் மின்கும் யத்லூனா அலைக்கும் ஆயாத் ரப்பிக்கும் வயந்துரூனக்கும் லிகா யௌமிக்கும் ஹாதா. அப்படி அவர்களை நரகத்தின்பால் ஓட்டி கொண்டு செல்லும் பொழுது நரகத்துடைய வாசல்கள் அவர்களுக்காக திறக்கப்பட்டு நரகத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மலக்குமார்கள் சொல்லுவார்கள், அலம் யாதிக்கும் ருசுலும் மின்கும் யத்லூனா அலைக்கும் ஆயாத் ரப்பிக்கும், அதாவது உங்களுக்கு அல்லாஹுடைய தூதர்கள் வரவில்லையா, அவர்கள் அல்லாஹுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கவில்லையா, அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி சொல்லவில்லையா, மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்பதை பற்றி சொல்லவில்லையா, நரகத்தை பற்றி சொல்லவில்லையா, சொர்க்கத்தை பற்றி சொல்லவில்லையா என்று அந்த நேரத்திலே மலக்குமார்கள் அந்த காஃபிரிடத்திலே கேட்பார்கள், நரகத்துக்கு பொறுப்பாளர்கள் கேட்பார்கள். அந்த நேரத்தில் அந்த மனிதன் சொல்லுவான், காலூ பலா, ஆம் வந்தார்கள், ஆம் சொன்னார்கள், ஆனால் வலாக்கின் ஹக்கத் கலிமத்துல் அதாபி அலல் காஃபிரின், எனவே அந்த அதாவது காதிர்கள் மோசமானவர்களுக்கு அல்லாஹுடைய வேதனை அப்படியே கடமையாகிவிட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, அவர்கள் அந்த நேரத்தில் ஏற்றுக்கொண்டதில் எந்த பிரயோசனமும் இல்லை, வந்தார்கள் என்பதனை அந்த நேரத்தில் ஏற்றுக்கொண்டதில் பிரயோசனம் இல்லை. இந்த உலகத்தில் அவர்களுக்கு அந்த காலம் கொடுக்கப்பட்டிருந்த நேரத்தில், இந்த உலகத்தில் சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருந்த அந்த நேரத்தை பயன்படுத்தி அவர்கள் நல்ல அமல்கள் செய்திருந்தால் அவர்களுக்கு நல்ல நிலைமை கிடைக்கும், நல்ல அந்த சன்மானங்கள் அந்த மறுமையிலே காத்திருக்கின்றன என்பதைத்தான் எங்களுக்கு விளங்க முடியும். அதே நேரம் அவர்களுக்கு சொல்லப்படும், அவர்களுக்கு சுவர் அந்த நரகத்திலே நுழைந்து அதிலே நிரந்தரமாக நீங்கள் தங்கிவிடுங்கள் என்று சொல்லப்படும். அதே நேரம் சொல்லப்படும், அதாவது அந்த தங்குமிடம் இருக்கின்றது, அதாவது இந்த உலகத்திலே அதாவது பெருமை அடித்துக் கொண்டு வாழ்ந்த அந்த மோசமானவர்களுடைய தங்குமிடம் தான் அந்த தங்குமிடம், மிகவும் மோசமான தங்குமிடம், பெருமை அடித்தவர்களுடைய தங்குமிடம் என்று அந்த நரகத்தை அல்லாஹு தஆலா வர்ணிக்கின்றான். அதே நேரம் கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, நல்ல மக்களாக இருந்தால், நல்லடியார்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தால் அந்த மறுமையினே வசீகல்லதீன தக்கவ ரப்பஹும் இலல் ஜன்னத் ஸுமரா, அவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பயந்து நல்ல மனிதர்களாக வாழ்ந்திருந்தால் அவர்கள் கூட்டம் கூட்டமாக சுவர்க்கத்தின்பால் ஓட்டப்படுவார்கள், சுவர்க்கத்தின்பால் மலக்குமார்கள் அழைத்து செல்லப்படுவார்கள். அந்த நேரத்தில் ஹத்தா இதா ஜாஊஹா வஃபுதிஹத் அப்வாபுஹா, அல்லாஹ்வுடைய அந்த சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு அவர்களுக்கு சொல்லப்படும், வகால லஹும் ஹஸனதுஹா ஸலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுஹுலூஹா ஹாலிதீன், அதாவது உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், நீங்கள் நல்ல முறையில் இந்த சுவர்க்கத்தை தொடர்ந்தும் இருந்து விடுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் என்று அல்லாஹு தஆலா இங்கே சூரத்து ஸுமருடைய 73 வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். அந்த நேரத்தில் மூமின்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா, வகாலுல் ஹம்துலில்லாஹ், அவர்கள் சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்லதி சதக்கனா வஅதா, அல்லாஹு தஆலா எங்களுக்கு அளித்த வாக்கை உன்னைப்பித்து விட்டான், சதக்கனா வஅதா வஅவரத்னல் அர்த நதபவ்வு மினல் ஜன்னத்தி ஹைது நஷா, அதாவது இந்த உலகத்தில் நல்ல முறையில் வாழ்ந்தவர்களுக்குரிய சன்மானமாக சுவர்க்கத்தை அல்லாஹு தஆலா கொடுத்து விட்டான் என்று அந்த நேரத்தில் அதாவது அல்லாஹுவை புகழக்கூடியவர்களாக நல்லவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த உலகை விட்டும் பிரிந்துதான் ஆக வேண்டும். பிரிகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களில் நாங்கள் இந்த இரண்டிலே ஒரு கூட்டத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்துதான் ஆக வேண்டும். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நல்லவர்களுடைய கூட்டத்திலே ஆக்கி, நல்ல மனிதர்களுடைய அந்த பட்டியலில் எங்களை ஆக்கி, நல்ல முறையில் எங்களது ரூஹுகள் கைப்பற்றப்பட்டு, அழகான முறையில், கண்ணியமான முறையில் எங்களது ரூஹுகளை கைப்பற்றக்கூடிய அந்த மலக்குமார்கள் வந்து கைப்பற்றி நல்லவர்களுடைய பட்டியலில் எங்களது பெயரை பதிவு செய்து நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிரதௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்தரமான சுவர்க்கத்தின் சொந்தக்காரர்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஹாதாமா இந்தி வல்லில் முஇந்தல்லாஹ் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம்.